நூறு சதவிகித உள்நாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு உலகத்தரம் வாய்ந்த 5G இணைய சேவையை வழங்க உள்ளதாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். அக்குழுமத்தின் 43வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் 5G சேவைக்கான கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் அதற்கான சோதனைகள் தற்போது துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? ஆமா, பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? மேலும் 5G சேவைக்கான அலைக்கற்றை உரிமம் கிடைத்ததும் இத்திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்படும் எனவும் முகேஷ் அம்பானி குறிப்பிட்டார். இந்திய தொலைத்தொடர்பு துறையில் நிலவும் நிதி பற்றாக்குறை காரணமாக 5G அலைக்கற்றை ஏலம் அடுத்த ஆண்டிற்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனும் செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம். தமிழகத்தில் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது. இறுதி நாளில் நடத்தப்பட்டிருந்த அந்த தேர்வை சில மாணவர்கள் எழுதாமல் இருந்தார்கள். எனவே அந்த தேர்வையும் நடத்தி முடித்துவிட்டு தான் தேர்வு முடிவுகளை வெளியிடுவார்கள். அதனால்தான் இது தாமதமாகிறது என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது இன்று பிளஸ் டூ மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகுவதாக தமிழக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கறத மட்டும் நீ பாக்குற. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் தம்பதியினர் தொழில் மீது கொண்ட ஈடுபாடு காரணமாக கேமரா மாதிரியான அமைப்பை கொண்ட வீட்டை கட்டியுள்ளனர். பெல்காம் பகுதியைச் சேர்ந்த ரவி ஹோங்கால் மற்றும் அவரது மனைவி கிருபா ஹோங்கால் சேர்ந்து கட்டியுள்ள இந்த வீட்டை தங்களது கனவு இல்லம் என குறிப்பிட்டுள்ளனர். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கிளிக் என பெயரிடப்பட்டுள்ள அந்த வீட்டின் முகப்பானது கேமராவை போன்றே பக்கவாட்டில் படச்சுருள் வடிவத்தோடு லென்ஸ் மற்றும் பிளாஷ் போன்ற அமைப்பை கொண்டுள்ளது. முன்னதாக இவர்கள் தங்களது மூன்று பிள்ளைகளுக்கும் பிரபல கேமரா நிறுவனங்களான கேனான், நிக்கான் மற்றும் எப்சன் போன்றவற்றின் பெயரை சூட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். என்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்கு, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். வாங்கம்மா, இது அங்க வை, இது அங்க வைக்கவா, உன் தலையில வை, இது அழகான தமிழ் பெயரியா, இது அங்க வை, இது சங்கவை. ரொம்ப பொங்க வஷ்டிக்க போல இருக்கு. சிவாஜி ஓகே ஃபார் யூ? மேல்பதி ரெக்டிங், மேல்பதி ரெக்டிங், மேல்பதி ரெக்டிங், மேல்பதி ரெக்டிங், மேல்பதி ரெக்டிங், மேல்பதி ரெக்டிங்.